கிளப் ஹவுஸ் அரட்டையும் அச்சுறுத்தலும். ஹாய் விவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி நம்பர் 1 ரியாலிட்டி ஷோ வெப்டி. தற்போது இந்தியா உள்பட பல நாடுகளில் அதிக எண்ணிக்கையிலான பயனர்களை இந்த செயலி பெற்று வருகிறது. இருப்பிடத்தை வைத்து பொதுவான விருப்பங்களை கொண்டவர்களை இணைக்கும் ஹைலைட் என்னும் செயலியை வடிவமைத்து பால் டேவிசன், கூகுள் நிறுவனத்தின் முன்னாள் பொறியாளரும் இந்திய அமெரிக்கருமான ரோஹன் சேத் இருவரும் இணைந்து இதை உருவாக்கியுள்ளனர். லைக்குகள், ஃபாலோயர்கள், கமெண்ட்டுகளுக்கு பதிலாக குரல் வழி உரையாடலின் மூலமாக பயனர்களிடையே நேரடி பிணைப்பை உருவாக்குவதே கிளப் ஹவுஸின் நோக்கம். மொபைலில் கிளப் ஹவுஸ் செயலியை பதிவிறக்கம் செய்பவர் ஏற்கனவே அந்த செயலியை பயன்படுத்துபவரிடமிருந்து அழைப்பு வந்தால் மட்டுமே தனது கிளப் ஹவுஸ் கணக்குக்குள் நுழைய முடியும். அதில் நுழைந்தவுடன் அரட்டை அறைகளில் பங்கேற்கலாம், அரட்டை அறைகளை உருவாக்கவும் முடியும். பயனர் தனது ஒளிப்படத்தை முகப்பு படமாக வைத்துக் கொள்ளலாம் என்பதையும் தவிர முழுக்க முழுக்க குரல் வழி உரையாடலுக்கு மட்டுமேயான செயலிதான் இந்த கிளப் ஹவுஸ். இந்த அரட்டை அறைகளை தொடங்குபவருக்கு நெறியாளர் என்று பெயர். அந்த அறைக்குள் யாரெல்லாம் நுழையலாம் என்பதை அவர் தீர்மானிக்கலாம், கட்டுப்படுத்தலாம். பேச்சாளர்களையும் அவரே முடிவு செய்யலாம். கேட்டு கொண்டிருப்பவர்கள் பேச விரும்பினால் கையை உயர்த்தி காட்டும். ஓர் அறையில் 5000 பேர் வரை பங்கேற்கலாம் என்கிற விதி இருந்தது. ஆனால் அது தளர்த்தப்பட்டிருப்பதை போல சில அரட்டை அறைகளில் 10000 பேர் பங்கேற்பதை காண முடிகிறது. எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் அரட்டை அறை நீடிக்கலாம். ஆனால் அரட்டை முடிந்த பிறகு அதில் பேசப்பட்ட எதையும் நெறியாளரோ பங்கேற்பாளர்களோ மீண்டும் கேட்க முடியாது. அதாவது நிகழ்நேரத்தில் மட்டுமே இந்த உரையாடலை கேட்க முடியும். அத்துமீறலில் ஈடுபடுபவர்கள் மீது சட்ட நடவடிக்கை தேவைப்பட்டால் மட்டுமே கிளப் ஹவுஸ் நிறுவனம் குரல் பதிவுகளை விசாரணை அமைப்புகளுடன் பகிர்ந்து கொள்ளும். 2020 மார்ச்சில் பயன்பாட்டுக்கு வந்த கிளப் ஹவுஸ் ஓராண்டுக்குள் உலகம் முழுவதும் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனர்களை பெற்றுவிட்டது. சில வாரங்களாக தமிழ் சமூக ஊடக வெளியில் கிளப் ஹவுஸ் குறித்த பதிவுகளும் விவாதங்களுமே ஆக்கிரமித்துள்ள ஃபேஸ்புக் மூலம் அதிகமான பலர் கிளப் ஹவுஸ் அரட்டைகளில் பெரும் குழுக்களாக ஈடுபட்டு பல்வேறு தலைப்புகளில் உரையாடல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். முதலீட்டு ஆலோசனை, அரசியல் கருத்துக்கள், தொழில்நுட்ப விவரங்கள் தொடர்பான விவாதங்கள் சம்பந்தப்பட்ட துறை வல்லுநர்கள் பிரபலங்களின் பங்கேற்புடன் நடந்து வருகின்றன. எதிர்பாலினத்தவரை கவர்வது எப்படி, திருமணமா, லிவிங் டுகெதரா என்பது போன்ற கேளிக்கை அரட்டைகளுக்கும் பஞ்சமில்லை. இந்த செயலியால் ஆபத்துகளும் அதிகம் என்கிற தகவல்களும் மற்றொரு பக்கம் வர தொடங்கியுள்ளன. மிக வேகமாக உடனுக்குடன் நடைபெறும் குரல் வழி உரையாடல்களை நாகரிக வரையறைகளை மீறாமல் கட்டுப்படுத்துவது பெரிதும் கடினம். இதனால் கிளப் ஹவுஸ் பயனர்கள் அச்சுறுத்தப்படுவதும் துன்புறுத்தப்படுவதும் எளிதாகவும் விரைவாகவும் நடைபெறலாம். உரையாடல்களை பதிவு செய்வதற்கான வசதி கிளப் ஹவுஸ் செயலியில் இல்லை என்றாலும் ஆண்ட்ராய்ட் மற்றும் ஐபோன்களில் இருக்கும் ஸ்கிரீன் ரெக்கார்டுகள் மூலம் எந்த ஒரு உரையாடலையும் பதிவு செய்ய முடியும். இதனால் நாம் பேசுவது பதிவு செய்யப்படுகிறது என்பது தெரியாமல் பேசும் ஒவ்வொருவருக்கும் எதிர்பாராத ஆபத்துகள் விளையக்கூடும். அதே வேளையில் எந்த குரல் பதிவுகளும் கிடைக்கப்பெறாத பயனர்கள் தம் மீது நிகழ்த்தப்பட்ட பாலியல் ரீதியான கேலிகள், வசைவுகள் மீது புகாரளிப்பது கடினம். அதே போல கிளப் ஹவுஸின் அமைப்பிலும் பல பிரச்சனைகள் உள்ளன. ஒருவர் எந்தெந்த உரையாடலில் பங்கேற்கிறார் என்பதை அவருடைய நடப்பு பட்டியலில் இருப்பவர்கள் அனைவரும் பார்க்க முடியும். பயனரின் அந்தரங்கம் இதனால் பாதிக்கப்படலாம். மேலும் இந்த செயலியை பயன்படுத்துபவர் தன் கைபேசியில் உள்ள அனைவருடைய தொடர்பு எண்களையும் பயன்படுத்தி கொள்ள கிளப் ஹவுஸுக்கு அனுமதி அளிக்க வேண்டும். இல்லையெனில் யாருக்கும் அழைப்பு அனுப்ப முடியாது. கிளப் ஹவுஸ் என்றால் என்னவென்றே தெரியாத பலரின் தொடர்பு எண்கள் கிளப் ஹவுஸ் நிறுவனத்திடம் இருக்கும். சமூக வலைதளங்களும் செயலிகளும் ஒருவித முகமற்ற தன்மையை அளிக்கின்றன. எனவே யாரும் யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் வசைப்பாட முடிகிறது. இதனால் பாலியல் அத்துமீறல், அது சார்ந்த மிரட்டல், துன்புறுத்தல் ஆகியவற்றுக்கான வாய்ப்புகளும் அதிகரித்துள்ளன. எனவே இவற்றை தடுப்பதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் தண்டிப்பதற்குமான ஏற்பாடுகளையும் உரிய சட்டங்களையும் இந்தியா போன்ற நாடுகளால் நடைமுறைப்படுத்த முடியவில்லை. இந்த சூழலில் இது போன்ற உரையாடல்களுக்கு வழிவகுத்திருக்கும் கிளப் ஹவுஸின் தீய விளைவுகளை கட்டுக்குள் வைப்பது அவற்றை பொறுப்புடன் பயன்படுத்துபவர்களின் கையில்தான் உள்ளது. ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.